காஞ்சிபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற சாம்சங் பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 20வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தலையிட வேண்டும் என வலியுறுத்தி சாம்சங் பணியாளர்கள் மற்றும் சிஐடியூ தொழிற்சங்கத்தினரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் இஸ்மாயில்? ஆனந்தி, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் பகுதியில் இயங்கி வருகிறது தான் இந்த சாம்சங் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 15 நாட்களுக்கு மேலாக தொழிற்சாலைக்கு அருகே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட அமைச்சர் தலைமையில் 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று அவர்கள் வழக்கம் போல வந்து போராட்ட களத்திற்கு செல்வார்கள் என போலீசார்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இன்று சாலை மறியல், அதாவது காஞ்சிபுரம் காந்தி சாலை பகுதியில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் வந்து போலீசார் வந்து அடைத்து வைக்கும் நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக சிஐடியூ நிர்வாகி நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஐயா சொல்லுங்க, இந்த சாலை மறியலுக்கு நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்களா? அதையும் மீறி உங்களை கைது பண்ணுறாங்களே, என்ன பண்ண போறீங்க? சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து 22வது நாள் போராட்டம். இன்றைய தினம் மாநிலம் தழுவிய மறியல் போர். தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே உள்ள இடங்களில் தொழிலாளிகள் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து 22வது நாள் இன்றைக்கு போராட்டம். இவர்கள் கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, சங்கம் வந்து கொண்டு வர வேண்டும், சிஐடி சங்கத்தை அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற முதல் கோரிக்கை. அந்த கோரிக்கையை இதுவரையில் அரசாங்கமும் ஒத்துக்கவில்லை, அந்த சாங்ச முதலாளிகளும் ஒத்துக்கப்படவில்லை. இது ஒத்துக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஆனந்தி, இவர்கள் வைக்கும் கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் தான் இந்த போராட்டத்தை இவர்கள் கைவிட போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே போலீசார் திட்டமிட்டபடி காந்தி சாலை பகுதியில் குவிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் திட்டத்தை மீறி காந்தி சாலை 500 மீட்டர் தொலைவில் வந்து இவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதனால கிட்டத்தட்ட காந்தி ரோட்டில் வந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து போக்குவரத்து நெரிசலே உண்டாகியுள்ளது. ஆனந்தி.